வணக்கம். இன்று 46-லிருந்து 50-வது ஸ்லோகங்கள், அதற்கான அர்த்தங்கள் எல்லாமே பார்க்கலாம். எல்லாருக்கும் நமஸ்காரம். சௌந்தரலகரி 46 முதல் 50 வரையிலான ஸ்லோகங்களை இப்போ பார்க்கலாம். நன்றி. லலாடம் லாவண்ய துதி விமல ஆபாதிதவயத த்ருதியம் தன்மன்யே மகுட கடிதோ சந்திர சகலம் விபர்யாசாயாசா உமயமபி சம்பூய சமிதக சுதாலேவ ஸ்யோதிஹி பரிணமதிராக ஹிமகரக. 46-வது ஸ்லோகம் புத்திர பாக்யம் அடைவதற்கு சொல்லக்கூடிய ஸ்லோகம். இது தேவியின் நெற்றியை வர்ணிக்கின்ற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம், அன்னையின் கிரீடத்தில் வந்து ஒரு பிறைச்சந்திரன் இருக்கும் இல்லையா? ஸோ அது நம்ம ஏற்கனவே முன்னாடி இருக்கிற அர்த்தத்தில் பார்த்துருக்கோம். ஸோ அன்னையே, உனது நெற்றி எப்படி இருக்குது அப்படின்னாக்க, கிரீடத்தின் கீழ் திருப்பி வைக்கப்பட்ட பிறைச்சந்திரன் போல இருக்கான். அந்த கிரீடத்தில் இருக்கிற பிறைச்சந்திரன் மாதிரி அது வந்து நிமிர்ந்துருக்கு. இது வந்து திரும்பி தலைகீழ வச்ச பிறைச்சந்திரன் மாதிரி இருக்கான் அன்னையின் நெற்றி. அந்த பிறைச்சந்திரன், அது கிரீடத்தில் இருக்கிற பிறைச்சந்திரனையும் திருப்பி வச்சுட்டு நெற்றியையும் திருப்பி வச்சா ரெண்டுமா சேர்ந்து அழகாக ஒரு பூர்ண நிலவு போல காட்சி அளிக்குமா. ஸோ அவ்வளவு அழகான நெற்றி அன்னையின் நெற்றியாம். ஸோ இதுதான் இந்த ஸ்லோகம் சொல்ற விளக்கம். நேத்ராபியாம் மதுகர ருஜிப்யாம் த்ருத குணம் தனுர்மன்யே சௌவ்யே தரகர கிரஹீதம் ரதிபதே பிரகோஷ்டே முஷ்டௌச ஸ்தகயதி நிகூடாம் தரமுமே. 47-வது ஸ்லோகம் இது வந்து தேவியின் புருவங்களை வர்ணிக்கின்ற ஸ்லோகம். ஸோ தேவியே, உனது அதாவது வந்து உலகத்திற்கு வந்து உலக மக்களுக்கு அவர்களிடமிருந்து பயத்தை நீக்கக்கூடிய தேவியே, உனது இரு புருவங்கள், சற்றே வளைந்த இரண்டு புருவங்களும் எனக்கு இன்னும் வந்து மன்மதனின் வில் போன் வில்லுன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. உன்னுடைய கண்கள் வண்டுகள் போல இருக்கின்ற அந்த இரண்டு கண்களும், அந்த வில்லில் மன்மதன் ஏந்தி அந்த வில்லில் பூட்டப்பட்ட நான் போன்றதாம், கயிறு, நான்னா கயிறு, கயிறு போன்றதாம் அந்த இரண்டு கண்களும், வண்டுகள் போன்ற கண்களும். ஸோ மன்மதன் வந்து இடது கையில் அந்த அம்பை வச்சு வில்லை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அவருடைய முழங்கையிலிருந்து மணிக்கட்டு வரைக்கும் அவருடைய கைப்பிடி, இது வந்து மத்தியில் அவர் பிடிச்சிட்டு இருக்கார் இல்லையா, இப்படி வில்ல பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அது வந்து அந்த நடுப்பகுதியை மறைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான. ஸோ தேவியின் புருவங்களை வந்து மன்மதன் ஏந்தி கொண்டிருக்கின்ற வில் போன்றவும், வில் போலவும், வில் மாதிரியும், வண்டு போன்ற அந்த இரண்டு கண்கள், தேவியின் கண்களை வந்து அந்த வில்லில் பூட்டப்பட்ட நான் போலவும் கம்பேர் பண்றாரு. அக சூதக சௌவ்யம் தவநயனம் அர்காத்மகதயா த்ரியாம் வாமுதே ஸ்ருஜதி ரஜனி நாயகதயா த்ருதியா தே திருஷ்டிகி தரதலித ஹேமாம் புஜருச்சிம் சமாதத்தே சந்தியாம் திவச நிசையோ அல்தரச்சரி. 48-வது ஸ்லோகம் வந்து தேவியின் கண்களை வர்ணனை செய்கின்ற ஸ்லோகம். தேவியே, உனது வலது கண்ணில், வலது கண் சூரியனாகவும் சூரியனாக இருப்பதால் காலை நேரங்களை
உருவாக்குகின்றது. இடது கண் சந்திரனாக இருப்பதால் மாலை இரவு நேரங்களை உருவாக்குகிறது. உனது மூன்றாவது கண் சற்றே மலர்ந்த தாமரை மலர் போல் இருப்பதால் காலை மாலை இரண்டு வேளைகளுக்கும் நடுவில் உள்ள சந்தியாகாலம் சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரி சந்தியாகால வேளைகளை உருவாக்குகின்றது. ஸோ இந்த காலங்களை உருவாக்குவதே வந்து உனது கண்கள் தான் அப்படின்னு சொல்றார். விசலா கல்யாணி ஸ்புட ருஜியோத்ய குவலயி கிருபாதாராதாரா கிமபி மதுரா ஆமோகவதிகா அவதி திருஷ்டிஸ்தே பகுநகர விஸ்தார விஜயா த்ருவம் தத்தன்னாம வியவஹரணயோக்யா விஜயதே. 49வது ஸ்லோகம். இது வந்து தேவியின் கண்கள், கண்களை வந்து வர்ணிக்கிற ஸ்லோகம். தேவியே, உனது கண்கள் ரொம்ப விசாலமாக இருக்கு, ரொம்ப மங்களகரமாக இருக்கு. கருணைதல் பூக்களால் கூட போட்டி போட முடியாத அளவுக்கு அவ்வளவு அழகாக இருக்கு. கருணை நிறைந்த கண்கள், வர்ணிக்க முடியாத அழகை கொண்ட கண்கள், பக்தர்களை காக்கக்கூடியது உனது கண்கள். தலைநகரங்கள் மாதிரி ஜொலிக்கக்கூடிய கண்களாம். இதனால் இந்த கண்களை வந்து விசாலா, கல்யாணி, மதுரா, தாரா, அவந்தி இந்த மாதிரியான பெயர்கள் கொண்டு வர்ணிப்பாங்களாம் தேவியின் கண்களை. ஸோ இதெல்லாம் தலைநகரங்கள் பெயர்கள். ஸோ அதனால் அந்த தலைநகரம் போன்ற ஒளிர்கின்ற கண்கள். ஸோ மங்களகரமாக இருக்கின்றதுனால கல்யாணி, விசாலமாக இருக்கின்றதுனால விசாலா, இந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகித்து வர்ணிக்கக்கூடிய கண்கள் தேவியின் கண்கள். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். கவீனாம் சந்தர்ப்பஸ்தபக மகரந்தைகரசிகம் கடாக்ஷோ வியாக்ஷேப பிரமரகலபோ கர்ணயுகலம் அமுச்சந்தோ த்ருஷ்ட்வா தவனவரசாஸ்வாத தரலோ அசூயா சம்சர்காத் அலிகநயனம் கிஞ்சி தருணம். நன்றி, வணக்கம். 50வது ஸ்லோகம். அம்மை நோய் வந்ததுன்னா அதை நீங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் சொன்னால் நல்லது. இது வந்து தேவியின் கடைக்கண் பார்வையை, கடைக்கண் நோக்கு இருக்கு இல்லையா, அந்த பார்வையை வர்ணிக்கின்ற ஸ்லோகம். ஸோ இந்த ஸ்லோகம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்க, தாயே உனது காதுகள் வந்து மகாகவிஞர்கள் படைக்கின்ற அந்த காவியங்களை கேட்கறதுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷப்படக்கூடிய அந்த காதுகளாம். எப்படி வண்டுகள் வந்து மலர்களை நோக்கி போய் தேனை பருகும்போது அவ்வளோ சந்தோஷப்படுமோ, அதே மாதிரி மகாகவிஞர்களின் அந்த காவிய படைப்புகளை கேட்டு ரசிக்கும்போது அவ்வளோ சந்தோஷம் அடைகின்ற அந்த காதுகள், அந்த காதுகளோடு ஒட்டி இருக்கின்ற உனது அழகிய கண்கள், அந்த இரண்டு கண்களும் பார்த்திங்கன்னா நவரசங்களையும் ரொம்ப சுலபமாக கொண்டு வரக்கூடிய கண்களாம். அதில் இருக்கிற வந்து அந்த விழிகள் வந்து இரண்டு குட்டி கருவண்டுகள் போன்ற அந்த கடைக்கண் பார்வை. இந்த இந்த இவ்வளோ அழகாக இருக்கிற இந்த இரண்டு கண்களையும் பார்த்து தேவியோட மூன்றாவது கண் வந்து பொறாமைப்படுதான், பொறாமைப்பட்டு சிவப்பு சிவந்து போய் காணப்படுதான். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்கிற அர்த்தம். நாளை 51வது ஸ்லோகத்திலிருந்து 55வது ஸ்லோகம் வரைக்கும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.